பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 4710 எக்ஸ்எல் சீரீஸில் இப்போ புது மாடலாக லான்ச் ஆனேன். எஃப்பிடி இன்ஜினோட வருங்க, பியட் பவர் ட்ரெயின் டெக்னாலஜிஸ் இவோக்கோ இன்ஜினோட வரும். முன்னாடி சிம்சன் இன்ஜினோட வந்துச்சுங்க. அந்த டிராக்டர் எப்படி இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த நியூ ஹாலண்ட் எக்ஸ்எல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 HP செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் சேஃப்டி வந்து நல்லா பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8.5 PTO கொடுத்துருக்காங்க, 7 ஸ்பீடு இருக்குங்க பிடிஓவில். அதே மாதிரி ஃபார் ஏரிவேர் சட்டில், பிளான்ட்ரி டைவு, சைடு கீரு, அதே மாதிரி கிளச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட இந்த டிராக்டர் வந்து வருதுங்க. இது வந்து வர்ஷன் 2 வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்சன் இன்ஜினோட வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது செகண்டரி ஜென்ரேஷன் டிராக்டர் பார்த்தீங்கன்னா 4710 நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த 4710 பார்த்தீங்கன்னா முன்னாடி சிம்சன் இன்ஜினோட வந்துச்சு. சிம்சன் இன்ஜினோட வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சில் பெவல் கீரும் இல்லைன்னா 2-wheel டிரைவ்லையும் இந்த மாதிரி ஆக்சில் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த எஃப்பிடி இன்ஜினோட வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பெவல் கீர் வேணாலும் எடுத்துக்கலாம், அவுட்டர் ரிடக்ஷன் அப் ரிடக்ஷன் டைப்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டயர் வந்து பெருசாக வருங்க, ஓப்பன் ஆக்சில்னு சொல்லுவாங்க, ஸ்டார் ஆக்சில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆக்சில் வாங்கிக்கலாம். 4-wheel டிரைவில் 2 டைப் ஆஃப் ஆக்சில் வந்து இதில் வாங்கிக்கலாம். 2-wheel டிரைவ் மூணு ஆப்ஷன் இருக்குதுங்க. இந்த 4710 பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நம்ம பானத்துலேருந்து பார்க்கலாங்க. பானத் பாருங்கள் நீட்டாக இருக்கும். எக்ஸ்எல் சீரீஸ்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணதுலேருந்து இந்த 47 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு லுக் வந்து கொடுத்துருப்பாங்க. 4D ஏர் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 4 டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் இருக்கும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இன்ஜினுக்கு ஏர் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா. சைடில் அதே மாதிரி மேலெல்லாம் பாருங்கள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. பானட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. பானட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க, சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டீலில் கொடுத்த மாதிரியே இருக்காது, நீட்டாக இருக்கும். பானட்டை ஓப்பனிங் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாக் கொடுத்துருக்குறாங்க. அந்த லாக்கை ரிலீஃப் பண்ணி விரலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக புல் பண்ணி விட்டோம்னா மேலே போய்க்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பானட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவான பானட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா பம்பர் வந்துடும், வெயிட் பம்பரு, எல்லாம் ஹெவியாக பம்பர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் வேணான்னா வெயிட் கேரியர் இருக்கும். நியூ காலந்தாலெலாம் 36-30 வெயிட் கேரியர் வரும், அந்த வெயிட் கேரியர் வேணாலும் இதில் மாட்டிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குதுங்க. அடுத்து சேஸ் பேட்டரி ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸ்டேரிங் ஆயில் கூலர் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து ரேடியேட்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டிராக்டருக்கான சீல் பேட் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு SFC பார்த்தீங்கன்னா 198 கிராம் பர் ஹெச்பி அவரில் கொடுத்துருக்காங்க. பிடிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 HP பக்கமாக பிடிஓ ஹெச்பி கொடுத்துருக்காங்க. 42.5 HP இருக்கும். 47 HP பார்த்தீங்கன்னா ஒரு 43 HP பக்கமாக பிடிஓ ஹெச்பி வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சாலிடான பவர் வந்து இருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வாழப்பாடியிலேருந்து இங்கே பேலர் ஓட்டுறக்காக ஈரோடு ஏரியாவுக்கு வந்துருக்காங்க. இப்போ இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டிராக்டர், 600 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சுங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா. அடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா எஃபிடி இப்போ 36-30 வர மாதிரி அதே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி சிம்சன் இன்ஜின் வரும், S327 அந்த இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. 10-3 NAMS பேஸ் பண்ணி வரக்கூடிய 2700 CC இருக்கிற 47 HP வந்து இன்ஜின் வந்து கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 HP இருக்கிற 3067 CC இருக்கக்கூடிய எஃபிடி இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்க. 47 HP நல்ல ஒரு டார்க் அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35% மேலே இருக்குது. பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா சால்டாக சொல்லலாம், அந்த மாதிரி இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. 3700 அந்த TX டேஷ்டூ ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ண எங்களுக்கு தெரியும், இன்ஜின் வந்து எந்த இடத்துலையும் அடங்காது. அந்த மாதிரி சேம் அதே இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதுலையும் கொடுத்துருக்குறாங்க, பக்காவான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூயல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா போட்ஸோட இன்லைன் பம்ப் இருக்கும், 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் கொடுத்துருக்குறாங்க, 2 மெயின் ஃபில்டர் இருக்கும், 1 ஃப்ளோட் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க, தண்ணி ஃபில்டருமாங்க அந்த ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் டீசல் பம்பும் ஹைட்ராலிக் பம்பும் ஒரே செக்ஷனில் கொண்டு வந்துருவாங்க. இதில் ஹைட்ராலிக் பம்பு பார்த்தீங்கன்னா 2 பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டேரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா தனியாக வித்து செப்பரேட் ஆயில் ஃபில்ட்ரு அந்த மூலமாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு இது தான், அதுக்கான ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா பம்பு கிட்டேயே கொடுத்துருக்குறாங்க, நல்லா பெரிய ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக் பம்பில் இந்த ஹைட்ராலிக் செக்ஷனுக்கு வரக்கூடிய பம்போட ஃப்ளோரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 LPM இருக்கும், 36 லிட்டர் பர் மினிட் இருக்கும். இதே எக்ஸல் சீரீஸில் 50 HP மேலே எடுத்துட்டிங்கன்னா, அதாவது 5510 எடுத்துட்டிங்கன்னா 40 LPM இல்லைன்னா 54 LPM அந்த மாதிரி 2 ஆப்ஷன் கிடைக்குது உங்களுக்கு. 56 LPM அந்த மாதிரி 2 ஆப்ஷன் கிடைக்குது. இப்போ லோ ஹெச்பியில் 50 HP கீழே வர மாடலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 LPM வரும், லிட்டர் பர் மினிட் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, டியூவல் எலமெண்ட் அந்த டைப்பில் இருக்குங்க, வித் பி கிளீனரோட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜாக, அதாவது ட்ரை கிளீனர் ட்ரை டைப் ஏர் ஃபில்டரே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜாக வந்து ஏர் வந்து கிளீன் ஆகி போகும், இதிலலாம் பெரிய டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகிக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
ரேடியேட்டர் பாருங்க, நல்லா பெரிய சைஸ் ரேடியேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரிசர்வேயர் டேங்க் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே. அடுத்து இதில் ஸ்டேரிங் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஆயில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் ஆயிலுக்கு தனியாகவே கொடுத்தாலும் இப்படி கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் ஆகிறப்போ அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தனியாக கூலரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எந்த பிராண்ட்லேயுமே இருக்காதுங்க ஸ்டேரிங் ஆயிலுக்கெல்லாம் கூலர். பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆயிலோட தனியாக ஃபில் கூலரோட பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட்லேயுமே இருக்காது. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, பக்காவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இன்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் இருக்கும், எக்ஸாஸ்ட் போர்ஷன் எக்ஸாஸ்ட் இருக்கும். இது ஒரு நான் டர்போ இன்ஜின், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். அதனால் உங்களுக்கு டர்போ யூனிட் அது எதுவும் வராது. மஃப்ளர் பார்த்தீங்கன்னா பானட்ஃபுல்லியும் இன்பில்ட் பண்ணிக்கிறாங்க, அதை நல்லா நீட்டாக இன்பில்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ராப் ஸ்டைலில் இருக்கும், மேலே போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சைலன்சரில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த யூ பீஸுக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மேலே பைப்புக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நல்லா நீட்டாக ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. டூல் பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஃபேக்ட்ரி ஃபிட்டாடாக ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இதுதான் டிப்ஸ்டிக், இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பக்காவான இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சில், ஃப்ரண்ட் ஆக்சிலில் உங்களுக்கு மூணு டைப் வருதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டூ வீல் டிரைவ் ஆக்சில், இன்னொன்று பெவல் கீர் ஆக்சில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்வேர்ட் ஹப் ரிடக்ஷன் டைப் ஆக்சில். மூணு ஆக்சில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டிராக்டர் எடுக்கிறீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 425 mm வருங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 425 mm உங்களுக்கு 1.5 ft வரும், 1.5 அடிக்கு பார்த்தீங்கன்னா பக்கமாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருங்க. ஃபோர் வீலர் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா 325 mm வரும், அதாவது 1.3 ft வரும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஃபோர் வீலர் ஆக்சன்லேயும் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, டூ வீலர் ஆப்ஷன்லேயும் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு யூசேஜ் நீங்கள் போயிட்டீங்கனாலும் பேலரெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீல்டாக இருக்குதுன்னா பொலி வயரமாக இருக்குதுன்னா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்னா வேலரோ மற்ற எந்த இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரஸ் பார்த்தீங்கன்னா அடியில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க, நீட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் முட்டாது அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு பவர் அவுட் புட்டு கிடைக்கிற மாதிரி பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் சைடு பவர் வந்து ஆக்ட் ஆகும், டபுள் ஆக்டிங் பம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் பம்பு டைரைடு மூலமாக உங்களுக்கு பவர் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டேரிங் பம்பு அதே மாதிரி டைரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலுக்கு பேக் சைடில் கொண்டு போயிட்டாங்க, ஏதாச்சும் பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பேக் சைடில் கொண்டு வந்துட்டாங்க. அது நல்லா நீட்டாக இருக்குங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது, 6x6.5 இல்லைனா 7x16 ரெண்டு ஆப்ஷன் வந்து கிடைக்குதுங்க. 6x16 ஸ்டாண்டர்டான சைஸு, 7x16 வேணுன்னா நீங்கள் கேட்டு தான் வாங்கணும். டயர் சைஸு ஒரு நீட்டான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிங் பின்னுக்கும் கிரீஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வீல் ஹப் பேரிங்க்கும் உங்களுக்கு கிரீஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிரீஸ் பாயிண்ட் வந்து வெளியவே கொடுத்துட்டாங்க. எஃபெக்டிவாக அடித்து யூஸ் பண்ணால் இந்த கிங் பின்னும் இந்த ஹப் பேரிங்கும் உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா கொடுக்கும். இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறங்க சவுண்ட் எப்படி இருக்குன்றாங்க. சிம்சன் இன்ஜினோட இருக்கக்கூடிய 47 பற்றி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கானு உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் பக்காவான இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதாவது சிஎன்ஹெச் அவங்களோட சொந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, எஃபிடி இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு பக்காவான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு யூசேஜ் எடுத்துட்டாலும் டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டாவட்டர் அந்த மாதிரி பிடி ஒர்க்கெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா 3.5-4 அந்தளவுக்கு தான் போகுங்க. இந்த மாதிரி பேலர் ஒர்க்கெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு 2-2.5 அந்தளவுக்கு தான் டீசல் போகும். அந்த மாதிரி இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒர்க் போயிட்டாலும் டீசல் மைலேஜ் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இந்த எஃபிடி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா. அடுத்து ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம், ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதில் செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளோர் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், பிரேக்கு அதாவது ஆக்சில் யூனிட் வரைக்கும் ஃப்ளோர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டஸ்ட்டு வந்து அதிகமாக மேலே வராதுங்க. இந்த மாதிரி ஃப்ளோர் ஒர்க் கொடுத்தாங்கன்னா நீங்கள் புழுதியான இடத்துலலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோர் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ டஸ்ட் வந்து மேலே வராது ஆப்ரேட்டருக்கு. அந்த மாதிரி ஃப்ளோர் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இதில் செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் இருக்கும் ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம். ஆப்ரேட்டர் உட்காந்தா எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கீரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கை கிட்ட கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ லிவர்லேருந்து எல்லா கீர் லிவருமே பார்த்தீங்கன்னா கை கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்டேரிங் வீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கை கட்டுற தூரத்தில் இருக்குது. இப்போ சீட்டை பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷன் அதாவது மேலே கீழே ஏற்றி அடிக்கலாம், அதே மாதிரி ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து தள்ளிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. அந்த மாதிரி சீட் ஆப்ஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க.
நல்லா ஒரு பக்காவான கம்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி அசியூர்டுன்னு சொல்லிட்டு சீல கொடுத்துருப்பாங்க. நியூ ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல், இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸசரிஸ்லாம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. டீசல் மீட்டர் இருக்கும், ஆர்பிஎம் மீட்டர் இருக்கும், ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் கவுண்ட் ஆகும், கூலன் டெம்பரேச்சருக்கான மீட்டர் இருக்கும். அந்த மாதிரி நீட்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் த்ராட்டில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹார்ன் சுவிட்ச் இங்கே இருக்கும், அதே மாதிரி ஹெட்லைட் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லோ பீம் ஹை பீம்கான சுவிட்ச் வந்து இங்கே இருக்கும். இண்டிகேட்டருக்கான சுவிட்சு, சட்டில் ஷிஃப்ட் லிவர் இங்கே கொடுத்துருக்காங்க. கீ போடுற போர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இன்ஜின் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே லிவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கேபிள், இன்ஜின் ஆஃப் பண்ணுற கேபிள். அடுத்து கிளச் அண்ட் பிரேக் பெடல், இதில் கிளச் அண்ட் பிரேக் பெடல் பார்த்தீங்கன்னா புஷ் பெடல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் கிளச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளச் இருக்கும், டபுள் கிளச்னா இண்டிபெண்ட் பிடிஓ கிளச் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் மூவிங்கி தனியாக பெடல் மூலமாக இருக்கும், பிடிஓ பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க லிவர். இதில் தான் உங்களுக்கு பிடிஓ கிளச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கிளச் கொடுத்தா உங்களுக்கு எல்லா யூசேஜுக்கும், இப்போ இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூசேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் இந்த மாதிரி டபுள் கிளச் கொடுத்தா நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும் போட்டு, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ் டிஸ்க் பிரேக் வருங்க. பிரேக் யூனிட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரிடக்ஷன் யூனிட் இருக்கும் ஆக்சிலில், அந்த டிடக்ஷன் யூனிட்டுக்கு கிரவுண்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க. பிரேக் யூனிட் பார்த்தீங்கன்னா ஓஏபி பிரேக், ஆயில் இமேஸ்ட் மல்டி டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்ஹெச் அவங்களோட பார்சியல் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்சியல் சிங்க்ரோமஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சட்டில் ஷிஃப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க்ரோமஸாக இருக்கும், லோ ஹை ரேஞ்சும் இதில் உங்களுக்கு 1, 2, 3, 4 ரேஞ்சும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மெஸ் ரேஞ்சில் இருக்கும். இப்போ எந்த யூசேஜ் போயிட்டாலும் நம்ம வந்து இந்த லோ ஹை ரேஞ்சோவோ இல்லை 1, 2, 3, 4 ரேஞ்சோவோ நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சட்டில் ஷிஃப்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கியர் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் வந்து போயிட்டே இருக்கலாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சட்டில் ஷிஃப்ட் இந்த மாதிரி சட்டில் ஆப்ஷனோடு எடுத்துட்டிங்கன்னா ஃபார்வேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டட் ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரேட்டட் ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 கிலோமீட்டர் பர் ஹவர் போகும். அதே மாதிரி ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 கிலோமீட்டர் போகுங்க. ஃபார்வேர்டு விட இவங்க ரிவர்ஸில் வந்து நல்ல ஒரு ஸ்பீடு வந்து கொண்டு வந்துருக்காங்க. இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து அதிக ஸ்பீடு ரேஞ்சு கொடுத்தா மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும், அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8+8 கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பிடிஓ பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் கிளச் டைப்பில் இருக்கும். இதில் பிடிஓவில் பார்த்தீங்கன்னா எப்ரா பிடிஓன்னு சொல்லுவாங்க, 7 ஸ்பீடு இருக்குங்க. 7 ஸ்பீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 540 எக்கனமி. 540 எக்கனமின்னா 750 ஆர்பிஎங்க, 750 ஆர்பிஎம். அடுத்து நியூட்ரல், அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி ரிவர்ஸ் பிடிஓன்னு சொல்லுவாங்க, அதாவது மல்டி ரிவர்ஸ் பிடிஓ கான்ஸ்டன்ட் ரன்னிங் பிடிஓன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து இது 8+2 கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்ரா பிடிஓ, அதாவது 8+2 அந்த கியர் பாக்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த எப்ரா பிடிஓ. இந்த மாதிரி சட்டில் ஆப்ஷனோட உங்களுக்கு வருதுன்னா லோ ஹை ரேஞ்சு ரிவர்ஸில், லோ ஹை ரேஞ்சை வந்து நியூட்ரலில் செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்வேர்டில் 4 ஸ்பீடு, ரிவர்ஸில் 4 ஸ்பீடு, 8 ஸ்பீடு வருதுங்க. இதுலேயும் உங்களுக்கு 8 ஸ்பீடு வந்துருது. 540 எக்கனமி மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 10 ஸ்பீடு வருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எப்ரா பிடிஎன்னு சொல்லிட்டு எப்ரா பிடிஎன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 8+2 கியர் பாக்ஸ் மட்டும்தான் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். 540 வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், 540 எக்கனமி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மல்டி ரிவர்ஸ் பிடிஓ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, பக்காவான ஆப்ஷன்னு சொல்லலாம். இதில் ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் ஹைட்ராலிக் வந்து கொடுத்துருப்பாங்க, பொசன் ட்ராப் செட்டிங் அந்த மாதிரி இருக்கும். லிஃப்டோமேட்டிக் ஆப்ஷனோட எங்களுக்கு வரும், ஈஸி லிஃப்ட் லிஃப்டோமேட்டிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆப்ஷனோட வருதுங்க. இது ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ராலிக்கில் பொசன் ட்ராஃப்ட் இருக்கும், அதுவும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. டிஃபரன்ஷியல் லாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, பார்க்கிங் பிரேக்கு. இதில் ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோலேட் வால்வ் இருக்கும், அதே மாதிரி டிஆர்சி வால்வ் இருக்கும், சென்சோமேட்டிக் நாப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் வால்வ் எதுக்குன்னா, ஐசோலேட்டட் வால்வ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டிப்பிங் வால்வ் போகுதுன்னா அந்த டிப்பிங் வால்வ் வேணா ஆயில் ஃப்ளோ வேணா இது மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வேணா நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம தேவைப்படுறப்ப நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஆர்சி வால்வ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ டிஆர்சி வால்வ் போட்டு பேலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 700-800 கிலோ பக்கமாக வரும். இந்த நாப்பை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இறங்குற வேகம் வந்து கம்மியாகும். இது டிஆர்சி வால்வாகவும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லாக்காகவும் ஒர்க் ஆகும். அடுத்து உங்களுக்கு சென்சோமேட்டிக் நாப்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த நாப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்சிங் ஒர்க்கர் அந்த ட்ராப் செட் பண்ணுறீங்களா அதில் உங்களுக்கு வந்து சென்சிங் ஒர்க் ஆகக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டி வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் அந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கிறாங்க. கியர் பாக்ஸுக்கான பிரீத்தர் பாருங்கள் இங்கே கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இயரில் உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா 14 சைஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க, 12 ப்ளே ரேட் ஆப்ஷனோட வருங்க. டயர் பார்த்தீங்கன்னா
இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது டயரில் பார்த்தீங்கன்னா, 13 சைஸ் 14 சைஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் போட்டு ரோடு யூஸ் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும், நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்குங்க, வீல் கிரிப் பார்த்தீங்கன்னா 14 சைஸ் வந்து எடுங்க, நல்லாயிருக்கும். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆக்சில், ஆக்சில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஹெச் அவங்களோட சொந்த ஆக்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சில் டெக்னாலஜி பிளான்டரி டிரைவ் ஆக்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. எபிசைக்ளிக் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எபிசைக்ளிக் ரிடக்ஷன் கொடுக்குறப்போ வரக்கூடிய டயர் மூலமாக வரக்கூடிய லோடு பார்த்தீங்கன்னா டயரில் கரெக்டான ஏர் ப்ரெஷர் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைப்ரேஷனு லோடெல்லாம் ரிடியூஸ் ஆகி தான் உங்களுக்கு கீர் பாக்ஸுக்கு போகும். அப்படி கரெக்டான ஏர் ப்ரெஷரே செட் பண்ணிவிட்டு வரக்கூடிய லோடில் பார்த்தீங்கன்னா இது 40-50% வரைக்கும் லோடை ரிடியூஸ் பண்ணி கீர் பாக்ஸு கிளச்சு இன்ஜினுக்கு கொடுக்குங்க. இந்த மாதிரி ஆக்சில் கொடுத்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிளச்சு கம்ப்ளைண்ட் வராது, கீர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் வராது, இன்ஜின் லைஃபும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளான் ரிடக்ஷன் ஆக்சில் இருக்கும் இதில் ஆக்சில் பார்த்தீங்கன்னா. இதில் கேட்டகரி 2 3.0 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800 கிலோகிராம் இருக்கும். இந்த ஹெச்பிக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் மீட்டா இண்டியாவோட ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சிங்கில் பார்த்திங்கன்னா ட்ராப் செட்டிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நாப்பும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம தேவைப்படுற இடத்துல பார்த்திங்கன்னா சென்சிங் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். சென்சிங் வந்து அந்த இடத்துல தேவையில்லைன்னா அந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குதுங்க. இது பக்கமான ஆப்ஷன்னு சொல்லலாம். இதில் டாப்லிங் பெட்டில் 3 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லோ சென்சிங், மீடியம் சென்சிங், ஹை சென்சிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நியூ ஹோலண்டில் எக்ஸல் சீரீஸில் வர மாதிரியே இருக்குங்க இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா. அதுவும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யுங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் கல்டிவேட்டர்லாம் செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக டைமென்ஷன்ஸில் வந்து கலெக்டாக இருந்துருச்சுன்னா பக்காவான டிராஃப்ட் வந்து இருக்கும், ஒர்க் ஆகும். டூ வீலர் ரைடே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்டிவான ஒர்க்கை வந்து எடுக்க முடியும், நல்ல டெப்த் எடுக்க முடியும், நல்ல ஒரு டைமிங் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க டிசைன் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் சாக்கெட் இருக்கும், சிங்கிள் வேஸ் ஸ்பூல் வால்வும் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைட்ராலிக் ஃப்ளோர் ரேட் 36 LPM கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த லிஃப்ட் ஆகக்கூடிய வேகமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பேலரு அந்த மாதிரி எந்த இம்ப்ளிமெண்ட்டு நீங்கள் ஹெவியான இம்ப்ளிமெண்ட்டோ ரொட்டாவேட்டரோ கல்டிவேட்டரோ போட்டாலும் இம்ப்ளிமெண்ட் லிஃப்ட் ஆகக்கூடிய வேகம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட அவர் ஆனால் ஜர்க் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராதுங்க. மீட்டாக ஹைட்ராலிக்கில் உங்களுக்கு ஃபேட்டரி ஃபிட்டடாக ட்ரெய்லர் ரெயில் பெட்டு வந்துடும், அதே மாதிரி ட்ரெய்லர் பெட்டும் வந்துடும். இதில் பிடிஓவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஒரு சீலிங்கோட வருதுங்க. பிடிஓவை பார்த்தீங்கன்னா 8+2 கீர் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் 7 ஸ்பீடு கிடைக்குங்க. 8+8 கீர் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் 10 ஸ்பீடு வந்து அவுட் புட் எடுக்க முடியும். 540 எக்கனமி, லோ ஹை ரேஞ்சு நியூட்ரலில் செட் பண்ணிவிட்டு, அதாவது வண்டியை ஸ்டாண்டிங்காக நிறுத்தி வச்சு ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் சட்டில் யூஸ் பண்ணி நம்ம 4 ஃபார்வேர்ட் ரேஞ்சு 4 ரிவர்ஸ் ரேஞ்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 10 ஸ்பீடு வந்து எடுக்க முடியுங்க. அந்த மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நல்லா நீட்டாக இருக்குங்க. மேலும் இந்த டிராக்டரை யூஸ் பண்ணுறீங்களா 4710 எக்ஸலில், இல்லை 40 எழுப்பத்தில் சிம்சன் இன்ஜினாக இருந்தாலும் சரி, இந்த எஃபிடி இன்ஜினாக இருந்தாலும் சரி, டிராக்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மைலேஜ் எப்படி இருக்குது, எல்லா யூசேஜிலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிராக்டரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஆப்ஷனோடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7.1 லட்சம் வரும். 7.1 லேருந்து 7.3, அந்த டீலர்ஷிப் பொறுத்து ரேட்டு வந்து மாறக்கான வாய்ப்பு இருக்குது. 4 வீலர் ஆப்ஷனோடு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.3 அந்த ரேஞ்சில் வருங்க. 4 வீலர் பெவல் ஆக்சில் எடுத்துட்டிங்கன்னா 8.3 வரும். அந்த பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சில், அப் ரிடக்ஷன் டைப் ஆக்சில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8.5 8.6 அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரியணும்னா எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப் நம்பர், அதாவது ஈரோடு சேலம் திருப்பூரில் அவனாசி தாலுக்கா பார்க்குறாங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறாங்க, உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.